அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யறி சுகுமார். மனம் ஏன் ஸ்பைடர்மேனாக மாறிவிடுகிறது, அதாவது விகாரம் அடைகிறது? பாருங்கள், மனம் ஒரு நான்கு தொழிலை செய்யுங்க. நம்ம சித்தர்களுடைய வழியில் சொல்கிறதா இருந்தால் அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மனம் வந்து இந்த ஸ்பைடர்மேன் வேறு ஒரு வேறு வார்த்தையை சொல்லியிருக்கிறமே. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதீதமான ஆற்றல் கொண்ட மாதிரி ஏதோ ஒன்று. ஒரு இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசமான படைப்புகள்லாம் இருக்குது இல்லைங்க. நிறைய படங்கள் உதாரணமாக சொல்லலாம். பொதுவாக நம்முடைய மனமும் அதே போல் ஒரு படைப்பை நடத்தி கொண்டே இருக்குதுங்க. ஸ்பைடர்மேனாக மாறும், பேட்மேனாக மாறும், ஜுராசிக் பார்க்கில் வரக்கூடிய விலங்குகளில் இருக்கக்கூடிய தன்மைகளை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து மனம் ஈர்க்கப்படுது இல்லைங்களா. உண்மையில் மனம் அவ்வளோ வடிவங்கள் எடுக்கிறது. அப்படின்னா இந்த வடிவங்கள் எடுக்கிறதை வந்து நம்ம விகாரம் அப்படின்னு சொல்கிறேங்க. விகாரம், இந்த விகாரம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் விளக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்லிடுறேங்க. மனம் நான்கு தொழில் செய்யும் சொன்ன இல்லைங்களா. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை இதுக்கு தகுந்தாற் போல் ரொம்ப எளிமைப்படுத்தி நம்ம இதை பார்க்குறாண்டா, அந்த நான்கு தொழிலில் மனம் எதனோடெல்லாம் இணைகிறதோ அதை பொறுத்தெல்லாம் ஒரு வடிவம் எடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாங்க. சரிங்க, முதல் நிலை வருங்க. மனம் வந்து வெட்ட வெளியோடு இணையும், அதாவது சூட்சம நிலைன்னு சொல்லுவீங்களா, ஒன்று மற்ற தன்மையோடு இணையிறது. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆழ்ந்த தூக்கம், நல்லா ஆழ்ந்து தூங்குறது, நம்மளை மறந்து தூங்குறது அப்படின்னு. நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு நம்மளே சொல்ல முடியாது. நான் தூங்கிட்டுருக்கேன் நேரம் சொல்லுவாங்களா, முடியாது இல்லையா. தன்னை மறந்த தூக்கம் அப்படின்னா நீங்கள் 0 பாயிண்டில், அதாவது எண்ணங்களற்று தூங்குறீங்க இல்லையா, அப்படின்னா வெட்ட வெளியோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த இடத்துல மனம் 0 ஆயிடுச்சு, மனமே இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை சொல்கிறேங்க. இது வந்து ஞானிகள் சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, எண்ணங்கள் அற்றுப்போவது, மனம் அற்றுப்போவது. இந்த மாதிரி ஸ்டேட்டில் அவங்க இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்களுடைய தாக்குதல் எதுவுமே இல்லாமல் அப்படியே பிளாங்காக இருக்கிற மாதிரி, அது ஒரு வழிமுறை. அப்படி இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தூக்கத்தில் எல்லாத்துக்கும் நடக்குது. ஆனால் அந்த தூக்கத்தில் கனவுகள்லாம் வருது அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா, தூங்கும்போது எனக்கு கனவு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எண்ணங்களற்று இல்லை. ரெண்டாவது நிலை பாருங்கள், மனம் உயிர் சக்தியோடு இணைவது. அந்த உயிர் சக்தியோடு இணைகிறதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒன்றையாவது வந்து ஆசை போட்டுகிட்டே இருக்குது பாருங்கள். தூக்கம், அந்த கனவு, அந்த கனவில் வரக்கூடிய ஏதோ ஒரு செயல்பாடு நடந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா. இதை ஒட்டி வந்து உயிர் சக்தி வந்து விரயமாகிக்கொண்டே இருக்கிறது. அந்த உயிர் சக்தி பாருங்கள், பகலில் வந்து நம்ம செயலுக்காக பயன்படுத்துகிறோம், இந்த உயிராற்றலை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. மனதை கொண்டு தான் செய்கிறோம், நாம் அதை செய்யணும், இதை செய்யணும், பல வேலைகளுக்காக திட்டமிடுறோம், செயல்படுறோம், இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. மனம் உயிர் சக்தியோடு சேர்ந்து வேலை செய்கிறத நம்ம மியூட்டேஷன், மியூட்டன்ட்டுகள், மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒன்றை வைத்து கொண்டு பல வேலைகளை திட்டமிடுவது மனம்தான். இந்த மனம் எதனோடு சேர்ந்த வேலை செய்யணும் கேட்டிங்கன்னா உயிர் சக்தியோடு சேர்ந்து பல திட்டமிடல்கள், பல செயல்களெல்லாம் கொண்டுட்டு வருது இல்லைங்களா. இந்த இதில் தான் நம்ம இந்த விகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. விகாரம் அப்படிங்கிறதான் நாளடைவில் விக்கிரகம் அப்படின்னு மாறிச்சுங்க. ஒன்று இல்லைங்க, எந்த ஒன்றையும் இருக்கிறது இருக்கிற மாதிரி பார்க்காது. மனம் வந்து வேறொரு கோணத்துக்கு வந்துடுது. என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைன்னு வச்சிங்களேன், ஒரு குழந்தைய எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அலங்காரப்படுத்தாமல் ஒரு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைக்கு அழகாக பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு அழகான நல்ல ட்ரெஸ்ஸாக கவுனாக இது மாதிரியெல்லாம் வெரைட்டியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது, இந்த இன்றைக்கி குழந்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அழகுபடுத்தி எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அதுபோல் இருப்பதை கூடுதலாக ஏதோ ஒன்றாக மாற்றுவது அப்படின்னு இந்த விக்கிரகம் அல்லது விகாரம் அப்படிங்கிறத பொருள்படுத்தலாங்க. இருப்பதை அதே மாதிரி ஏற்றுக்கொள்வதே இல்லை. இந்த சாமிகளுக்கெல்லாம் கூட அலங்காரம் செய்கிறோம் இல்லைங்களா, முருகனை கூட சொல்லுவோம் இல்லைங்களா, ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்தார் போல் அலங்காரப்படுத்துகிறோம் இல்லைங்களா. அந்த விக்கிரகத்துக்கு அலங்காரம் செய்வது. அப்படி என்றால் நம்முடைய மனம் ஒவ்வொரு வடிவத்தை மாற்றிக்கொண்டே வருகிறது. உயிர் சக்தியை கொண்டு ஒவ்வொரு வடிவத்துக்கும் மாறுது இல்லைங்களா. இதற்கு விகாரம் அப்படின்னு பேருங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த நம்ம சொன்ன இந்த ஸ்பைடர்மேன் கான்செப்ட் எல்லாமே வருதுங்க. எந்த ஒன்றிலிருந்து மனம் கூடுதலாக சக்தி செலவழிக்கிறதுக்காக பயன்படுகிறதோ, ஏதோ இருப்பதை இருப்பது மாதிரி ஏற்றுக்கொள்வதற்கு எந்த சக்தியுமே செலவில்லை. ஆற்றின் போக்கில் ஒரு படகு போகிறக்கு ஏதாவது சக்தி செலவழிக்கணுமா, துடுப்பு போடணுமா, எது வேண்டியதில்லை இல்லைங்களா. அதன் போக்கில் போவதற்கு எந்த ஒரு சக்தி செலவில்லைங்க. அதற்கு எதிர் திசையில் போவதாக இருந்தால் பாருங்கள், ஒன்று துடுப்பு இருந்தால் துடுப்பு போடணும், இல்லை ஒரு பெட்ரோல் டீசல் இன்ஜினாக இருந்தால், ஒரு போட்டாக இருந்தால், அந்த எதிர்த்து
நீந்துவதற்கு அளவுக்கு சக்தி செலவாகுது இல்லைங்களா. மனம் இப்படித்தான் செய்கிறதுங்க. ஒவ்வொன்றையும் கூடுதலாக வந்து ஆற்றலை செலவழிக்கக்கூடிய ஒன்றை வடிவப்படுத்துது, இல்லாத செயல்படுத்துறதுக்கான நிலைக்கு விகாரம் என்று பேருங்க. மனதனுடைய இயல்பே என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க, இந்த இரண்டாம் நிலை தான் விகாரம் அப்படின்னு பேருங்க. ரைட். மனம் வந்து மூன்றாவதாக இன்னொன்றை செய்யுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் உடலோடு இணைந்திருக்கும். பாருங்கள், இந்த மனசும் உடம்பும் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வங்க. ஒரே இடத்துல இருக்காது. மனசும் உடம்பும் ஒரே இடத்துல இருந்தால் தியானம், தவம், இந்த மாதிரி ஒருநிலைப்பட்டு ஒரு வேலை செய்கிறோம் இல்லைங்களா. நம்முடைய கவனம் சிதறும் போதெல்லாம் வேலையில் தப்பு நடந்துருது பார்த்தீங்களா. அப்போ இந்த உடம்பும் மனசும் ஒரே இடத்துல இருக்கிறது மூன்றாவது நிலை. ரைட். அதே பார்த்திங்கன்னா மனம் இன்னொரு மனதோடு இணைவது, பிற மனங்களோடு இணைவது இல்லைங்களா. ஒரே அலைவரிசையில் இருக்கிறது. நாம் நினைப்போம் நம்முடைய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவோம், நம்ம அவர்கிட்ட பேசலாம் நினைப்போம், இல்லை அவரை சந்திக்கலாம் நினைப்போம். தற்செயலாக அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரும், சொல்லுவார் நாம் இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. உங்களுக்கு 100 ஆயுசுங்க, நான் நினச்சேன் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க, நான் நினச்சேன் நீங்களே எதிரில் வந்துட்டீங்க சொல்கிறாங்க இல்லையா. மனம் இன்னொரு மனதோடு வந்து சம்மந்தப்படக்கூடிய ஒரு தருணம் நட்பு, அன்பு, பாசம், இந்த மாதிரி விரிவடைகிறது. மனதோடு மனம் விரிவடைந்து போகும், இந்த மாதிரி வேலை செய்யும். இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மனம் தனக்குள்ளேயே முரண்படக்கூடியதான் மனநல பாதிப்புகள். இந்த மாதிரி நிறைய பேர் தன்னை போலேயே பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. பாருங்க, சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க, அவங்க உடம்பு இங்கே இருக்கும், ஆனால் அவங்களுடைய உள் உலகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தனக்குள்ளே வேறொரு உலகத்தில் இருப்பாங்க. நாகர்கள் உலகம், கடல் உலகம், மேல் உலகம், என்னென்னமோ தன்னை சுற்றி வேறு ஏதோ வித்தியாசமான ஜீவராசிகளை இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து கற்பனை செய்து கொண்டு தனக்குள்ளே வாழ்கிறாங்க இல்லையா. மனதோடு மனம் முரண்படுவது. ஆக இந்த மாதிரியான நிலைகளையெல்லாம் வந்து மனம் வந்து பங்கெடுத்து கொள்கிறது. இவ்வளவு வடிவம் எடுக்குது இல்லைங்களா. அதனால தான் சொல்கிறேன் மனம் விகாரமானது, அது வந்து இதனுடைய இயல்பு. இதை புரிந்து கொண்டால் மனம் விகாரப்படாமல் அதை நெறிப்படுத்தி அந்த உயிராற்றலை எப்படி நாம் சரியாக பயன்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் முதல் நிலையான இதை சற்று நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி.